பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேய பிளான் பண்றதாகட்டும் லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும் ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். ஜிடி ஹாலிடேஸ், யூ நோ யுவர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ். 16வது சட்டப்பேரவையினுடைய நடவடிக்கை குறிப்புகளை சட்டப்பேரவையினுடைய இணையதளமான www.assembly.tamilnadugovernment.in என்ற இணையதளத்தின் பதிவேற்றுகின்ற நிகழ்வு இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது. 2021 May 11 முதல் August 26 வரை இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்ற 14 சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நடைபெற்றன. அந்த 14 அவை நடவடிக்கை குறிப்புகள் அனைத்தும் இணையதளத்தில் இன்று முதல் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் அதோட அந்த காலகட்டத்தில் மாண்புமிகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களால் August 2 நம்முடைய சட்டப்பேரவையினுடைய 100 விழா நிறைவு விழாவும் மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய திருவுருவ படத்தை சட்டப்பேரவையிலே திறந்து வைக்கின்ற நிகழ்வையும் சிறப்பு நிகழ்வாக அதுவும் இந்த இணையதளத்திலே பொதுமக்கள் பார்வைக்காக PDF வடிவத்தில் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளேன். கடிதங்கள் தான் எனக்கு வர்றதுக்கு முன்னாலே நீங்கள் பத்திரிகையில் செய்தியை போட்டு விட்டேன். எல்லாருக்கும் எந்த இது என்ன, நான் படித்து உங்களுக்கு தகவல் தராத பத்திரிகை ஏதாவது கடிதம் இருக்கா? ஒரு கடிதமும் இல்லை. நீங்களே எல்லாம் காட்டியாச்சு. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவங்களுக்குள்ள பேச்சு முடிவு பண்ணி என்ன, அவங்களே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்காங்க, என்ன முடிவு வருமோ அது ஒரு பக்கம். இதில் வந்து சட்டப்பேரவையை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், ஜனநாயக மாண்புபடி நடந்துன்னு நீங்களே எல்லா பத்திரிகைகளும் பாராட்டியிருக்காங்க. அது அடிப்படையில் தான் இது நடக்குமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதை பல முறை சொல்லியாச்சு, இறுதியாக சொல்லுதான், இது வந்து ஒன்றும் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் பிரச்சனை இல்லை, இது ஒரு கட்சியினுடைய பிரச்சனை, அதுக்கு நல்ல முடிவுகள் வரும். அவங்க எதிர்கட்சி துணைத் தலைவரை வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்க, அது வந்து சட்டப்பேரவை அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கலாமா இல்லை அடுத்த நடைமுறைகள் சம்பந்தமாக எடுத்துக்கலாமா? அதான் மாண்புமிகு இந்த எதிர்கட்சி தலைவர் டெல்லியில் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் கேட்கும்போது என்ன சொன்னாங்க, இதெல்லாம் கோர்ட்டில் இருக்குது, நான் ஒன்றும் பதிலே சொல்ல முடியும்ட்டாங்க. அவங்களே சொல்லாத பதில நான் எப்படி பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க. நான் அப்படி சொல்லலையே உங்ககிட்ட, இல்லை பழைய நடைமுறை தொடரணும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா இல்லை புதுசாக உருவாக்க போறேன்னு சொல்லியிருக்கேனா? எதுவும் இல்லை. நீதிமன்ற அவங்க சொன்னதை சொன்னேன். இல்லையா தம்பி, சட்டமன்றம் வேற நீதிமன்றம் வேற. சட்டமன்றத்துக்குள்ள இருக்க அதிகாரம் என்ன உண்டோ அதை பயன்படுத்தி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை ஜனநாயக முறைப்படி ரொம்ப நியாயமாக எடுக்கும். அவர் இந்த இடத்துல உட்கார்ந்த ஆள், அவர் மனசாட்சி, அவர் தான் பதில் சொல்லுவாங்க. அது நாங்கள் அது ஏதோ நீங்கள் என்ன கேட்டீங்களோ என்ன பதில் சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. அதனால அதை அவர் குற்றமாக நினைக்கல. யாருக்கும் எதையும் கண்டுபிடித்தாது. நீங்கள் இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க, பழைய நடைமுறைகளை சொல்லி நான் விமர்சனம் பண்ணி அரசியலாக்க விரும்புகிறேன். எவ்வளவு காலங்களாட்டி சட்டமன்றத்தில் நடந்த தேர்தல், சட்டமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் எத்தனை காலமாட்டி இருந்து பெண்டிங், இன்னும் கூட பெண்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் எங்கள்கிட்ட மட்டும் கால அவகாசம் கேட்கல. அது சட்டமன்ற பேரவைத் தலைவருடைய உரிமை. ஆனால் எந்த காலதாமதமும் இல்லாமல் யார் மீது விருப்பு வெறுப்பு இல்லாமல் நியாயமாட்டு 100% நம்பலாம். எப்படி இந்த சட்டமன்றம் இன்றைய முதல்வர் வழிநடத்தின்னு எங்களுக்கு ஆணையிட்டிருக்காங்களோ அதுபடி ஜனநாயக முறையில் நடக்கும். எங்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லைல்ல. இப்போ அவங்க ஒரு 4 பிரிவாட்டு அதிமுகத்தில் இப்போ இருக்காங்க. அந்த 4 பிரிவாட்டு பிரித்ததுக்கு துளி கூட இந்த அரசோ நம்ம யாரும் காரணம் இல்லை. அவங்களுக்கு உள்ள பிரச்சனை அது. அதில் யாரும் நாங்கள் தலையிட்டு குளிர்காய ஆற விரும்பலை. நாங்கள் நியாயமாக என்ன உண்டோ அதை செய்யலாம். எங்களுக்கு விருப்பு வெறுப்பு இல்லை.
அதை நான் அதுக்கு நான் முதல்ல ஃபைல் சொல்லிட்டேன் தம்பி. ஐயா இபிஎஸ் டெல்லியில் நீங்கள் பத்திரிகையாளர் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க எதிர்கட்சி தலைவர், அது கோர்ட்டில் இருக்கு, அதை பற்றி ஃபைல் சொல்ல விரும்பலைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இல்லையா, நாங்கள் எங்களுக்கு நாங்கள் யாருக்காகவும் காத்திருக்க முடியும். சட்டமன்ற பேரவைக்கு உள்ள தனி உரிமை இருக்குது, எங்களுக்கு அந்த உரிமைப்படி கரெக்டாக நடந்துருக்கோம். எந்த இதுக்கும் நாங்கள் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை. எங்கிட்ட அதாவது நாங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறோம். நடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ரொம்ப நேர்மையாக இருக்கும் பாருங்கள், நீங்களே பாராட்டுங்க. எப்படி இப்போ இந்த 16வது சட்டமன்ற கூட்டத்தொடர் இது வரை நடந்தது, ஜனநாயக மாண்பாட்டு எதிர்கட்சிகளுக்கும் தேவையான அளவுக்கு பேசுறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு பாராட்டினீங்களோ அது போல பண்ணு. யா எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே பாராட்டினாங்க. அப்படி தெரியல, ஒரு இடமும் வெடிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் நிம்மதியாக நல்லா இருக்கு. அப்படி நாங்கள் நினைக்க போகிறதில்ல, அப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டால் அதுக்காக எங்கள் போக்கை மாற்றதும் கிடையாது. நாங்கள் இதே ஜனநாயக போக்கில் தான் போவோம், நடுநிலையோடு தான் நாங்கள் இருந்தோம்.